சத்தியாய் சுகமாகி தனி பரவுத்தியான உடலை துணி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நிறுவ சித்தியானதன் செய்யப்படும் பாருங்கள். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் விதக வேண்டின், நலமெல்லாம் விதக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்டபூமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கடையவன் நில உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாழ்வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர்களுக்கு சரண் நாங்களே. எல்லா வடத்தோடும் என்று நலம் தரவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம். பால் போல இம்மனையில் கூடி வருவாய் துழைந்து காடு வெட்டி போட்டு கரிய நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகள் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காது. என்னை நீ ஆண்டதும் உன்னை நான் கண்டதும் எவ்வாறு பாடுவேனோ என் மனைவி என் மக்கள் என் சுற்றம் எல்லாம் எப்போதும் வாழ்த்துவோமே. உன்னை நீ உணர்ந்த பின் உண்மைநிலை காணென்ற உபதேசம் மறக்கலாமோ. உன் திறம் சொல்லுதல் உன் புகழ் பாடுதல் ஒருநாளால் முடிவதன்றோ. பின்னரும் உலகினில் தோன்றுவேன் என்றனை பித்தனன் காணுவேனோ. பெருமை பெற ஆட்கொண்ட பேரருள் ஞானியே ஆறுமுக சாமியையா முத்தான முத்துக்குமரா முருகையாவாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா நீயாடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருகுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா கண்ணீரால் குடிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாம்பெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா. முருகா 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 முருகையா வாவா கந்தா கடமா கதிர்வடி வேளா கந்தையா வாவா. பிரசன்ன மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கந்தர் சஷ்டி விழா முதல் நாள் தொடக்கம் ரொம்ப ஒரு அருமையான கோயில். நான் என்ன பூர்வ ஜென்மத்தில் ஒரு பெரிய புண்ணிய செஞ்சேன்னு எனக்கு தெரியலை. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிராப்தத்தை அந்த இறைவன் அறிவிக்கிறார். ஏன்னா நம்ம நினச்சா வர முடியுமா? சத்தியமாக வர முடியாது. இங்கே இருக்கார் பார்த்தீங்களா இறைவன், அவர் நினச்சா தான் வர வைக்க முடியும். எனக்கு இன்னைக்கு தெரியாது இறைவனுடைய அருளில் இப்பேற்பட்ட ஸ்தலத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு சஷ்டி ஆரம்பம். நேற்று தீபாவளி ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாரும் கொண்டாடிருப்போம். சஷ்டிக்கு மறுநாளே தீபாவளிக்கு மறுநாள் கந்த சஷ்டி தொடக்கம். முதல் நாள் இன்று சொற்பொழிவு. இந்த ராயபுரம் ரொம்ப ஒரு அருமையான ஊர். எனக்கு வந்து இந்த ராயபுரத்தோட ஒரு தொடர்பு இப்போ சிறிது காலமாக தான் ஏற்பட்டது. எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்து ஏற்பட்டது. ஏன்னா நான் ராயபுரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சிறிதாக ஆசைப்பட்டேன். அன்னை அவர்கள் சொல்லும்போது சொன்னாக அரிசோய்யா அவர்களுடைய பேரன்னு சொல்லி அரிசோய்யா அவர்கள் 96 ஊர்களையும் வந்து திருவாசக முற்றோதல் அவர்கள் வந்து அதை பாடும்போது அது ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் 295 பக்கத்தில் ராயபுரத்தை பற்றி ஐயா எழுதியிருந்தார். அதை நான் இங்கே எனக்கு பேச கூப்பிடும்போது எனக்கு மனசில் பட்டு அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்து படித்து பார்த்தேன். அதை பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு மணி நேரம் டைம் தேவைப்படும். அப்பேற்பட்ட திருப்பணிகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம நகரத்தார்கள் அவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான திருப்பணி இந்த கோயிலை கட்டிய வேளாமூலா குடும்பத்தார். இந்த ஐயா நான் அவர்களை அதை பார்க்கக்கூடிய அவங்க அங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அவர்களையும் அங்கே ரெண்டு ஐயாவையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. அவர்கள் செய்த திருப்பணி மிகப்பெரிய திருப்பணி. இன்னைக்கு ஒரு சின்ன தூண் நம்மளால இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்பேற்பட்ட கோயிலை இவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பழைய ஊரணி புது ஊரணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய படைப்புகள் இங்கே நடைபெறுவதாகவும் நான் படித்தேன். அதனாலதான் இந்த ஊர் ரொம்ப சுபிட்சமா இருக்கு. படைப்புகள்லாம் நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியா நடக்கிறது இல்லை, அதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கணும். அப்படி படைப்புகள் நடக்குது. அதே மாதிரி குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பையாவுடைய ஊருன்னு நான் கேள்விப்பட்டேன்.
அப்படி பல தர்மவான்கள் இங்க இருக்கீங்க. எனக்கு ஏற்பட்ட தொடர்புங்கிறது ராயவரத்தோட நம்ம ஆனா கூணா ஆனாருனா வீடு கண்டசரம் காசி ஐயா அவர்கள், காசி செட்டியார் அவர்களுடைய வீட்டுல அன்னை பெரியவர் குமரப்பண்ணை வந்திருக்காங்க. அவர்கள் வீட்டுல இந்த வருஷம் ராமாயணம் சொற்பொழிவு செய்யக்கூடிய ராமநாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க சொற்பொழிவாளர் உங்களோட உண்மையா சொல்லணும்னா அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தகுதி வரல. சிறு சின்ன பையன் தான் நானு, சின்ன பிள்ளைகள ஐயா பின்னாடியே போய் போய் அவங்க பேசுறத கேட்டு கேட்டு கொஞ்சம் பேசலாம்னு பேச ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம கல்லூரிக்கு போனோம், பணி நிமித்தம் நிறைய வேலைகள்ல இந்த நல்ல காரியத்தை இறைவன் தொடரக்கூடிய பிராப்தத்தை இப்பதான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு தனியார் வங்கியில பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க. எனக்கு மூத்த பிள்ளை எயித்து படிக்கிறா, அவ பேர் லட்சுமி. ரெண்டாவது பிள்ளை செவன்த் படிக்கிறா, அவ பேர் சிவகாமி. மூன்றாவது பிள்ளை இருக்க பத்தீங்களா மீனாட்சி தாயார், அவ பேர் மீனாட்சி. மூணாவது பிள்ளை அவ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இந்த பிள்ளைகள்லாம் வளர வளரதான் நம்மளுக்கும் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஞானம் கிடைச்சு திரும்ப இந்த ராமநாமத்தை சொல்லணும், இந்த கந்தனுடைய பெருமையை சொல்றதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த குடும்பத்தார் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதற்கு குப்பான் அண்ணனும் ஒரு பாலமா இருந்தாங்க. இந்த குடும்பத்தார் எல்லாரும் எனக்கு அவங்க அண்ணன் ஒரு ஒருத்தரையா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஒரு ஒருத்தரையா பார்த்து பார்த்து இவங்க பெரியவங்க அடுத்தடுத்து ஒரு ஒருத்தரையா காட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஊர், நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்கீங்க. அங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், இந்த குடும்பத்தாருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய மெய்யடியார்கள் பக்தர்கள் உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி உரையை தொடங்குகின்றேன். நீ எல்லாம் நினைச்சிருக்கீங்க தம்பி பாட்டு பாடுறதை பார்த்தா நீ ஃபுல்லா பாட்டு பாடுறதே மணி 8000 இருக்கு அப்படின்னு. இது எதுக்குன்னா இறைவன் நம்ம துணைக்கு கூப்பிட்டுக்கிறது இல்லை. அவர் இருந்தாருன்னா நமக்கு போதும், அவர் வந்தாருன்னா நம்மளால பேச முடியுமா? சத்தியமா என்னால பேச முடியாது. அந்த முருகப்பெருமான் வந்திருந்து அவர் அருள் பாலிச்சா மட்டும்தான் பேச முடியும். அந்த இறைவன் வந்தா மட்டும்தான் பேச முடியும். அப்படியாக முதல்ல ஒரு வாழ்த்து பாடல் இறைவனை வணங்கிதான் ஆரம்பிக்கிறோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இது அருமையான நாள்னு சொன்னேன். நான் முதல்ல இங்க ராமாயணம் ராமநாமத்தை சொல்ற பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னேன். அதோட ஒரு தொடர்ச்சி எனக்கு இங்க கந்தனுடைய நாமத்தை முருகனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரை கிடைச்சிருக்கு. முருகனுடைய நாமம் சொல்லக்கூடிய பாக்கியம் எப்படி கிடைச்சிச்சுன்னு யோசிச்சு பார்த்தேன். ராமாயணம் ஐயா பின்னாடியே போறோம் கேட்டிருக்கோம் பண்றோம், ஆனா முருக நாமத்தை அவள் ஈஸியா சொல்லிட முடியாது, சாதாரண கிடையாது. கந்தனுடைய பெருமையை பத்தி சொல்லணும்னா நிறைய எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட கந்தனுடைய நாமத்தை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்தாரு, எதற்காக இந்த வாய்ப்பு வந்ததுன்னு ஒரு நொடி யோசிச்சு பார்க்கும்போது, சின்ன பிள்ளையில இருக்கும்போது திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையா போவோம். என் அண்ணே ஒருத்தர் வந்திருந்தவங்க கூட சொன்னாங்க திருச்செந்தூருக்கு நீங்க பாத யாத்திரையா தான் போகும்போது சின்ன பிள்ளையில பாத்திருக்கேன்னு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐயா வந்து ஒரு 40-45 வருஷ காலமா திருச்செந்தூர் பாத யாத்திரை குழுன்னு ஆரம்பிச்சு 45 வருஷமா காவடிகள் பால்குடம் வேல் எல்லாம் தாங்கி ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைல ஈடுபட்டோம். முருகன்னா அவ்வளவு உயிர், நிறைய அனுபவங்கள் இருக்கு. முருகப்பெருமானா கொண்டாடி இருக்கோம். அவர் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினதில்லை, அது ஒண்ணு. ரெண்டாவது கந்த சஷ்டி விரதம் சிறு பிள்ளையில இருந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்தார். அதோட பலனாத்தான் இன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு கந்த நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்ததாக நான் பார்ப்பதற்கான காரணம் அதுல எங்க தாயார் என்னை பெற்றெடுத்த தாயார் வந்து நான் பிறந்தது பள்ளத்தூர், சுவிகாரம் போனது தேவகோட்டை. பிறந்தெடுத்த தாயார் வந்து சிறு பிள்ளையில அவங்க 30 வருஷ காலமாக சஷ்டி விரதம் இருக்காங்க. அவங்க இருக்கிறத பார்த்து பார்த்து சின்ன பிள்ளையில இருந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அப்படி கிடைச்சதுனாலயோ என்னமோ இன்னைக்கு இந்த கந்தனுடைய நாமத்தை முருகனுடைய நாமத்தை முருகனுடைய பெருமையை ஒரு சிறிது நேரம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அந்த இறைவன் கொடுத்திருக்காரு. சரி, கந்தனுடைய பெருமையை பத்தி பேசணும்னு அவர்கள் எல்லாம் எனக்கு பணித்த போது என்ன பேசலாம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சேஃபா ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் பெரிய சொற்பொழிவாளர் கிடையாது. அவங்க ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க, 20 வருஷ காலமாக நடத்துறாங்க. இப்ப சொற்பொழிவோட முதலாம் ஆண்டு தொடங்கி இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு வரக்கூடிய நல்ல சிவம் ஐயா அவர்களை நான் பார்த்ததில்லை. அவருடைய தேவார வகுப்புல ஒரு 2-3 நாள் போனே அப்படி என்னால தொடர முடியல ஆன்லைன்ல கொரோனா டயத்துல. அவ்வளவு பிரமாதமாக பாடக்கூடியவர்கள், ரொம்ப பக்தியானவர்கள். பொற்கிளி கவிஞர் கா நாகப்பண்ணை நல்லா தெரியும், அவர்களும் மிகவும் சிறந்தவர்கள். வீரகண்ட விநாயகர் கோயில ராமாயணம் 24 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் பார்த்தேன், எல்லோரும் மிக பெரியவர்கள், ரொம்ப அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த கந்தனுடைய பெருமையை பத்தி சொல்லணும் அப்படின்ற அந்த தலைப்பை பார்க்கும்போது என்ன கந்தனை பத்தி பேசலாம். அவருடைய பெருமை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனா என் மனசுல சில நேரங்கள் நம்ம மனசுல படும். எல்லாரும் நினைப்பீங்க மணி ஒரு 7:13 ஆயிருச்சு, தம்பி 8 மணிக்குள்ள விட்டுருவாங்க மனசுல பட்டிருக்கும்.
அவங்க 8 மணிக்கு நான் விட்டுட்டாதே நீங்க எல்லாரும் இல்லனா என்னைய விட்டுட்டீங்க அந்த மாதிரி மனசுல படும் எனக்கு மனசுல பட்டுச்சு கண்ணனுடைய பெருமை நம்ம என்ன சொல்லலாம் நிறைய இருக்கு அவருடைய அறுவடை வீட பத்தி சொல்றதா திருப்புகளை பத்தி சொல்றதா திருமுருகாற்றுப்பிள்ளையை பத்தி சொல்றதா முருகப்பெருமான நம்ம எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது எங்க நிறைவு செய்யறதுன்னு நினைக்கும் போது கந்த புராணத்துல இருந்து நம்ம ஏன் பேசக்கூடாதுன்னு மனசுல பட்டுச்சு அதுல திருமுருகனுடைய திரு அவதாரம் அவருடைய அவதாரம் தானே நம்மளுக்கு மிகப்பெரியது இல்லையா அவர் இன்னைக்கு அவதாரம் ஆனதுனாலதான் அவரை கொண்டாடுறோம் இன்னைக்கு அவருடைய அவர் அவதாரம் ஆனதுனாலதானே நம்மளுடைய இன்னல்கள் எல்லாமே தீர்ந்து போகுது அவருடைய பெருமையை எப்படி சொல்லலாம்னு படும்போது ஏன் அவருடைய திரு அவதாரத்தை நம்ம பேசக்கூடாது மனசுல பட்டது அப்படியாக கந்தனுடைய பெருமை திருமுருகனுடைய திரு அவதாரத்தை பத்தி சிறிது நேரம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த கந்த புராணம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த கந்த புராணம் இருக்கே இதை வந்து வியாசர் கிட்டத்தட்ட 18 புராணங்கள் அவர் நமக்கு அருளியிருக்கிறார் வியாசர் பகவான் சாதாரண விஷயம் இல்லை இந்த 18 புராணங்கள்ல 10 புராணம் சிவபுராணம் 4 புராணம் விஷ்ணு புராணம் 2 புராணம் வந்து பிரம்ம புராணம் 1 அக்னி புராணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 சூரிய புராணம் இப்படி 18 புராணங்கள் வியாசர் அருளினார் இந்த 18 புராணங்கள்ல புராணம்னு நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப பழமையானதுதான் புராணம் சரிதானே இந்த புராணங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தர்மங்களை ரொம்ப நுட்பமா சொல்லி கொடுக்கும் இதான் புராணத்தினுடைய மகிமை இப்ப நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்காங்க நான் புராணத்தை பெரியவர்களோட நான் தொடர்பு படுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஐயா எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அவங்க நமக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாங்க தர்மத்தை தானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க தர்மத்தை சொல்லி கொடுத்ததுனால இந்த குடும்பத்தார்கள் வேணாமுன்னா ஐயா குடும்பத்தார்கள் எல்லாரும் இன்னைக்கு தர்மத்தை நடத்துறாங்களே ஏன் நடத்துறாங்க அந்த தர்மத்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை அவங்க பின்பற்றி செய்யறாங்க அந்த மாதிரி இந்த புராணங்கள் எல்லாம் தர்மங்களை ரொம்ப நுட்பமாக சொல்லக்கூடியது அதுலயும் இந்த 18 புராணங்கள்ல கந்த புராணத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 100,000 ஸ்லோகங்களை கொடுத்தாரு நமக்கு வியாசர் இந்த 100,000 ஸ்லோகங்களை கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர் இருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 10,345 பாடல்கள்ல நமக்கு கொடுத்தருளினார் இந்த கந்த புராணத்தை சரி இந்த கந்த புராணத்தை வடமொழியில கொடுத்தாரு நமக்கு வியாசர் ஸ்கந்தம்னு சொல்லுவாங்க ஸ்கந்தம் புராணம்னு சொல்லுவாங்க கொடுத்தார் இத இந்த நம்ம சிவாச்சாரியார் அவர்கள் அவர்களுடைய தகப்பனார் அவர் காஞ்சிபுரத்துல வாழ்ந்து வந்தார் அவரை பத்தி சின்னதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய தகப்பனார் காஞ்சிபுரத்துல வாழ்ந்து வந்தார் மிகப்பெரிய முருக பக்தர் அவரு மிகப்பெரிய சிவபெருமானுடைய பக்தர் சிவன் வேற முருகன் வேற ராமன் வேற கிடையாது எல்லாருமே ஒண்ணுங்க அப்படி அவர் சிவபெருமானுடைய பக்தர் முருகனுடைய பக்தர் அவரு அந்த பக்தியின் மேல உள்ள ஈடுபாடு அந்த பக்தி இறைவன் மேல உள்ள ஈடுபாடுல அவருக்கு ஒரு அருமையான பிள்ளை கிடைச்சிச்சு நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல இன்னைக்கு நம்ம பிள்ளைய எல்லாரும் எப்படி நினைப்போம் இன்னைக்கு நமக்கு பிள்ளை வேணும் அப்படின்னா எதுக்காக பிள்ளை வேணும்னு நினைப்போம் நம்ம சொத்தை பாதுகாக்கவா இல்லையே பின்னாடி கொல்லி போடவா இல்லையே தர்மத்தை தொடர்ச்சியா நடத்த பிள்ளை வேணும்னு நினைப்போமா மாட்டோமா ஏன் அப்படி நினைக்கிறோம் இந்த மாதிரி திருப்பணிகள் செஞ்சாலோ இந்த மாதிரி தர்மங்கள் செஞ்சாலோ அதை பக்தியோட வந்து கேட்டாலோ அந்த எண்ணம் தானே தோணும் அப்படியாக அவருக்கு ஒரு அருமையான பிள்ளை ஒண்ணு பிறந்துச்சு அந்த பிள்ளைதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருக்கு என்ன மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குமரக்கோட்டம்ங்கிற இடம் காஞ்சிபுரத்துல அங்க முருகப்பெருமானுடைய அவருக்கு பூஜை செய்த மிகப்பெரிய பேர் கிடைச்சிச்சான் அவருக்கு பூஜை செய்யலாம் ஆனா அந்த பூஜையை எப்படி செய்யணும் பக்தியோட செய்யணுமா இல்லையா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நான் பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசுறதா எனக்கு பட்டிமன்றம் பேச தெரியாது அப்படி பேசக்கூடாது நீங்க பெரிய வாய்ப்பு முருகனுடைய நாமத்தை நான் பக்தியோட சொல்லணும் அப்பத்தானே இறைவன் வருவாரு அப்பத்தானே எங்களுக்குள்ள உட்கார்ந்து அவர் கேட்பாரு எங்களுக்குள்ள இருந்து வழி நடத்துவாரு அந்த மாதிரி கச்சியப்ப சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்தியோட மனமுருகி மெய்யுருகி அந்த இறைவனுக்கு அவருடைய திருமேனியை தொடக்கூடிய பாக்கியம் அவருக்கு அப்படி பூஜை செய்தார் அப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டது என்ன ஆசை ஏற்பட்டுச்சாரு கந்த புராணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து பாடணும்னு ஆசைப்பட்டாராம் சரி இந்த ஆசையை யார்கிட்ட சொல்றது பொதுவா நமக்கு சில ஆசைகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம் பொதுவா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா நேர நம்ம வந்து இறைவனுடைய திருவடியில இருந்து அவர்கிட்ட தானே நம்ம ஆசையை சொல்லுவோம் இது எப்படி நம்ம செய்யணும்னா அவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணதான் நம்ம செய்யணும் அவர் என்ன பண்ணாரு அந்த இறைவன் கிட்ட முருகன் கிட்ட தினமும் அவர் தூங்க போறதுக்கு மாதிரி பிரார்த்தனை பண்ணார் என்ன பிரார்த்தனை பண்ணாரு இந்த கந்த புராணத்தை கிட்டத்தட்ட நான் எழுதணும் நான் அதை வந்து பாடணும்னு அவர் ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ணாரு மெய்லி பிரார்த்தனை பண்ணாரு உடனே அந்த யார் அந்த கந்தன் யார் அந்த முருகன் யாரு
அவருடைய கனவுல தோன்றிருந்தாரு. தோன்றி நீ பாடுப்பான்னு சொன்னார். நீ பாடுன்னு சொல்லி அவருக்கு பாடலையும் துவக்கி கொடுத்தார். திகட சக்கரன்னு ஆரம்பிச்சு கொடுத்தார். அப்படித்தான் கந்த புராணத்தை எழுத தொடங்கினார் அச்சியப்ப சிவாச்சாரியார். அதை ரொம்ப சிறப்பாக எழுதினார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கிட்டத்தட்ட 10,000 பாடல்கள்ல ரொம்ப அருமையாக எழுதினார். எழுதினவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ரொம்ப அவையடக்கத்தோட தன்னடக்கத்தோட நடந்துகிட்டார். இன்னைக்கு சும்மா ஒரு சின்ன புத்தகம் வெளியிட்டாலே ஒருத்தரும் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் அப்படி இல்லை, ரொம்ப அவையடக்கத்தோட என்ன தெரியுமா சொன்னார் அவரு, எனக்கு இருக்கிறதோ சிறு அறிவு பார்த்துக்குங்க, 10,345 பாடல் எழுதியிருக்கக்கூடியவர், அவர் கந்தபிரானை பிடித்தவர், அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, எனக்கு இருக்கிறதோ சிற்றறிவு, எனக்கு பெரிய அறிவெல்லாம் கிடையாது. எப்படி ஒரு சிறு பிள்ளை, பிறந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே எழுதவே தெரியாது, அந்த பிள்ளைக்கு எழுத தெரியாத பிள்ளை ஒரு பெரிய நூலை எழுதுறதுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நான் சாதாரண ஒரு சிறு பிள்ளை, எனக்கு இருக்கிறதோ சிற்றறிவு, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா எனக்கு இந்த கந்த புராணத்தை எழுதக்கூடிய இந்த கந்த புராணத்தை பாடல்களை சொல்லக்கூடிய வாக்கியத்தை இறைவனுக்கு கொடுத்திருக்காருன்னு மெய்யுருகி அவையடக்கத்தோட சொன்னார். அவரு என்ன கருத்து சொல்ல வர்றாரு கந்த புராணத்துல, அவருடைய பரம பதத்தை அடையணும்னு தவறுதான். அப்படி சபரி தாயார், உங்க எல்லாருக்கும் தெரியும் தாயாரும் புத்தி வேணும்னு இருந்தாலும் எப்படியா ரொம்ப உயர்ந்த உத்தமி. அந்த தாயார் என்ன பண்ணுவாளா, இந்த காட்டுல இருக்க பழங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, புளிக்கிற பழத்தை எல்லாம் எடுத்து அவ வச்சுருவாளாம், இனிக்கிற பழங்களை எடுத்து சாமிக்கு வைப்பாரா. நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், அர்ச்சனைக்குன்னு ஒரு பழம் வச்சிருக்கோம், வீட்டுக்குன்னு ஒரு பழம் வச்சிருக்கோம், கரெக்ட் தானே. ஆனா நம்ம எல்லாம் அப்படி பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம கந்தனுடைய பெருமையை கேட்க வந்திருக்கோம், நமக்கு அப்படி என்ன வர பொதுவா சொல்றேன். அப்படியாக அந்த தாயார் அவ்வளவு ஒரு உயர்ந்தவ, அந்த தாயார் என்ன கேட்டா, எனக்கு முக்தி கொடுக்காமான்னு தானே கேட்டா. ஆனா இவனுக்கு அந்த அறிவு வரல, இவன் முக்தி கேட்கல. அவன் கொஞ்சம் அகங்காரத்துல கேட்டான். ராமாயணம் இங்க படிக்கிறிய ரொம்ப மிகப்பெரிய புண்ணியம் சொன்னார் அண்ணனும். 8-10 வருஷ காலங்களா தொடர்ச்சியா படிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல 70 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சத படிக்கிறாங்க. அப்படி இந்த ராமாயணம் சொல்லக்கூடிய அறம் அப்படின்னா என்ன விஷயத்தை ராமாயணம் சொல்ல வருது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அறம் வெல்லும் பாவம் தோற்கும், இதுதான் ராமாயணம். வேற ஒண்ணுமே இல்லை. அறம்னா என்ன, ஒழுக்கம். அப்படி இந்த அறம் வெல்லும் பாவம் தோற்கும். நம்ம ஆஞ்சநேயர் இருக்காரு, ஆஞ்சநேயர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கல்லாத கலை என்பது உலகத்தில் இல்லாத கலைன்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போனாரு, அசோகவனத்துல சீதை தாயாரை பார்க்கறதுக்கு போனாரு. இலங்கைக்குள்ள நுழையும் போது அங்கனுக்குள்ள இருந்தா இமிகிரேஷன் ஆபீசர் ஒருத்தி, அவரே இலங்கணி தேவி. அவ என்ன பண்ணா, உன்னை மாதிரி குரங்கெல்லாம் வர்றதுக்கு இது என்ன பிக்னிக் ஸ்பாட்டான்னு கேட்டு ஒரு குத்து விட்டா ஆஞ்சநேயரை பார்த்து. நம்ம ஆஞ்சநேயர் சாதாரணாலா, அவர் திரும்பிக்கிட்டு ஒரு குத்து விட்டாரு. அவ சாப விமோச்சனம் அடைந்து சொன்னா, அண்ணனே விழுந்ததைய அறம் வெல்லும் பாவம் தோறும்னு சொன்னா. இதுதான் ராமாயணம். எப்படி எல்லாவற்றையும் கண்டேன்னு அதை கேட்ட வார்த்தையெல்லாம் சிவபெருமான் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணாரு, கொடுத்த வரத்தை வச்சு ஒரு பெரிய நகரம் உருவாக்குன. அந்த நகரத்துக்கு பேரு கச்சபுரம். கச்சபுரம் நகரத்தை உருவாக்கின வேதவல்லியர் தாயார். வேதவல்லியர் மனம் முடிஞ்சார், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்த, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தப்ப யமுனா நதிக்கரைக்கு போன மாசி மகம். யமுனா நதிக்கரைக்கு நீராடலாம்னு சென்ற, அங்க போனா அங்க தாமரையில அழக ஒரு சங்கு, அந்த சங்குல பாத்தீங்கன்னா தாயார் இருந்தா, அந்த வளமுறி சங்கு. அந்த சங்கு அப்படி எடுத்தா அந்த சங்கு குழந்தையாக மாறியது. சீதை தாயார் இருக்கா, நீங்க எல்லாம் நினைக்கலாம் தம்பி நிறைய சொல்லும் போது ராமாயணத்தை மேற்கொள்ளா காட்டுதேன்னு. எனக்கு படிக்கும் பொழுது ராமாயணம் வேற கந்த புராணம் எப்பயுமே சொல்றது திருவாசகம் வேற இல்ல ராமாயணம் வேற இல்லைன்னு. கந்த புராணத்தை படிக்கும் போது கந்த புராணம் ராமாயணம் வேறைய சத்தியமா அது தெரியல. ஒவ்வொரு இடத்துலையுமே கந்த புராணத்தோட நன்றி ராமாயணம் வருது. அப்படி எப்படி இந்த தாயார் வளமுடி சங்காக தோன்றினாலோ சீதை தாயார் எப்படி கிடைச்சா ஜனங்களுக்கு, மன்னருக்கு தானே கிடைச்சா சீதை தாயார் ஜனங்களுக்கு, அப்படிங்க வளமுடி சங்கில் இருந்து தோன்றினால் அப்படி அதை எடுத்த உடனே அந்த அந்த சங்கில் குழந்தையாக மாறியது.
அப்ப தச்சன் வந்த என்ன சொன்ன, நீ என்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கணும்னு கேட்டாரா. அப்படியாக சிவபெருமான் அருள் புரிந்தார். தச்சன் என்ன பண்ணான்னா, பெருசா ஒரு பத்திரிகை அடிச்சா, விமானமா அடிச்சா, பெரிய ஓலை, தேவர்கள் முதற்கொண்டு தேவேந்திரன் முதற்கொண்டு எல்லாரையும் கூப்பிட்டேன், கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன். எல்லாமும் ஆகிய சகல வல்லமைகளும் படைத்த சிவபெருமானுக்கும் என்னுடைய குழந்தை தாட்சாயணிக்கும் திருமணம் நடக்கிற இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக வந்து நடத்தி கொடுக்க வேண்டுகிறேன்னு போட்டேன். போட்டு அழைப்பு கொடுத்தாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தாச்சு, திருமணம் நடக்க போகுது. இங்க நம்ம எம்பெருமான் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல தாட்சாயணி தாயார் உட்கார்ந்துருக்கா. அப்ப இவன் வந்திருக்க, தட்சன் என்ன பண்ற, அப்படி தாயாருடைய கையிலுக்கு பாத்தீங்களா, கையை எடுத்து இவன் கையில, அப்படி தாயாருடைய கையை எடுத்து சிவனுடைய கையில கொடுக்க போறேன், தாரை பார்க்க போறேன். தாரை பார்க்கும் போது இவருடைய கை மேல இருக்கு, எம்பெருமானுடைய கை கீழே இருக்கு. அப்ப இவருக்கு ஒரு ஆணவம் வந்துச்சான், நான் தான் எல்லாத்தையும் விட பெரியவேன்னு ஒரு ஆணவம் வந்துச்சான். பாத்தீங்களா, ஆணவம் வரலாமா? ஆணவம் வரவே கூடாது. நம்ம பக்தியா ஒரு விஷயம் செய்வோமா, அது ரொம்ப பக்தியோட நம்ம மனசுல வந்து மனசுல வச்சுக்கோன்னு இறைவனுடைய அவருடைய அருளாக நடக்குது. அவன் அருளாலே அவனுக்கால் வணங்கி நான் செய்கிறேன்னு நினைச்சோம்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிலைக்காது, சரிதானே. அவனுக்கு அந்த ஒரு ஆணவம் வந்தது. அவன் என்ன பண்ண, அப்படி இறைவனுடைய கை கீழே இருக்கு, என் கை மேல இருக்கு, அப்ப நான் தான் இறைவனை விட பெரியவன் நினைச்சேன். பாத்தீங்களா, அப்படி நினைச்ச அடுத்த மாத்திரத்துல இறைவன் மறைஞ்சிட்டேன். இதான் நடக்கும், நம்ம இறைவனை வந்து கும்பிடும் போது ஆண்டவா என்னாலே நடக்குது, இல்லை இறைவா எல்லாம் உன்னாலதான் இறைவன் நடக்குதுன்னு கும்பிட்டோம், நம்ம பக்கத்திலேயே இருப்பார். ஆனா நான் தான் செய்தி நினைச்சோட இருப்பாரா இறைவன், இல்லை கூட இருக்கவே மாட்டார். இதெல்லாம் நம்ம படிச்சு இதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு அந்த பண்பு தானா வந்துடும். அப்படியாக அவன் என்ன பண்ண, அவன் அப்படி நினைச்ச ஒரு ஆணவமா நினைச்சேன், இறைவன் கை கீழே இருக்கு, ஏன் கை மேல இருக்குன்னு நினைச்சா பாருங்க, இறைவன் மறைஞ்சிட்ட. மறைஞ்ச உடனே கல்யாணம் பாதியில் நின்றுச்சு. உடனே அவனுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, அவன் தாங்க முடியாம அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன பண்ண, அவன் ஏன்னா அவன் எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும் நினைக்கல, இறைவன் போயிட்டாரு, அவனால தாங்க முடியல, வருத்தம் அடைந்தான். ஆனா அந்த தாட்சாயணி தாயார் இருக்கா பாத்தீங்களா, மீண்டும் சிவபூஜையை தொடர்ந்தான். அவன் எல்லாம் நினைக்கவே இல்லை, அந்த தாயார் சிவபூஜையை மீண்டும் தொடங்கினாள். சிவபூஜை செய்து கொண்டே இருந்தால் இறைவன் மனம் மகிழ்ந்து தாயாரை திருக்கையிலைக்கு கூட்டிட்டு போயிட்டார். தாயார் போயாச்சு, தாட்சாயணி தாயார். இவனுக்கு கோபம், என்ன கோபம், இவன் பொண்ணுக்கு அப்பா சொல்லிட்டு தானே அவர் கூட்டிட்டு போனோம், கரெக்ட் தானே. இவன் என்ன பண்ண, இவன்கிட்ட சொல்லலையேன்னு வருத்தப்பட்ட, கோபப்பட்ட. இப்படி ஆகும் போது வேதவள்ளி தாயார் இருக்காளா, வேதவள்ளி யாரு, தச்சனுடைய மனைவி. அவ என்ன பண்ணாளா, நம்ம பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே, அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், போய் அவளை பார்க்கணும்னு பிரியப்பட்டான். சரி, அவ பிரியப்பட்டாலேன்னு இவன் திருக்கையிலேக்கு போறேன். யாரு, தச்சன். இந்த திருக்கையிலேக்கு போன தச்சன் என்ன பண்ண, நேர கைலாசத்துக்கு போனவே அங்க வஸ்திரத்தை இப்படி தோல்ல இப்படி போட்டுட்டு போறேன். நம்ம இறைவனை பார்க்க போறோம், பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிய, இப்ப அரிசோய்யா இருக்காங்க. ஐயாவுக்கு எப்பயுமே, ஐயாவுக்கு ரொம்ப சிறு வயதில் இருந்தே அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவங்க தோல்ல ஒரு மஞ்சள் கலர் துண்டு அணிஞ்சிருப்பாங்க, அது அவர்களுடைய அடையாளம். அப்படி அணிஞ்சிருப்பாங்க, சாமியை கும்பிட வரும்போது அந்த துண்டு இடுப்புல கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படித்தானே, இங்க ஐயாக்கள்லாம் இருக்காங்க, இங்க சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இடுப்புலதான் துண்டு கட்டிருப்பாங்க. பாருங்க என்ன பக்தியோட இருக்காங்கன்னு பாருங்க, அவங்க எல்லாம் நம்ம வழிகாட்டிதானே, அப்படியாக இடுப்புலதானே கட்டிக்கணும். இவன் என்ன தெரியுமா பண்ண, நான் யார் தெரியுமா, சிவபெருமானுடைய மாமனார் அப்படின்னு இந்த கழுத்துல போட்டிருக்க துண்டை அப்படியே போட்டுட்டு போன. அங்க இருந்த பூதங்கள் எல்லாம் அவனை தடுத்து நிறுத்துருச்சு, டேய் நின்றா அப்படின்னு. அந்த துண்டை கலட்டி இடுப்புல கட்டிடுச்சு. அவன் கேட்கல, ஏன்னா நீ எங்க, அந்த பரம்பொருள் பரம்பதி சிவபெருமான் எங்கடா, உன்னை உள்ள அனுப்ப முடியாது இருந்துச்சு, கோபம் அடைஞ்சார், நீயே கத்துற. அப்ப முனிவர்கள் எல்லாரும் வந்தார்கள், வந்து இவருடைய கோபத்தை அவன் தணித்தார்கள். தனிச்ச உடனே கோபத்துல திரும்ப போனவன் என்ன பண்ண, 50 பெண் பிள்ளைகளை ஈன்றெடுத்தான். 50 பிள்ளைகள், 50 பெண் பிள்ளைகளை ஈன்றெடுத்த, இதுல ஒரு 10 பிள்ளைய தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த, இன்னொரு 13 பிள்ளைய காசிப முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த, இன்னொரு ஒரு 23 சொல்லிட்டேன், மேக்ஸ் நான் ஓரளவுக்கு போடுவேன், 23 கோபிச்ச 27, இந்த 27 பிள்ளைகளையும் சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன். அப்படி திருமணம் பண்ணி கொடுக்கும் போது இந்த 27 பிள்ளை இருக்கு பாத்தீங்களா, 27 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்தானா, அதுல கடைசியா இருக்கிற பிள்ளை மேல அந்த மனைவி மேல மட்டும் இவருக்கு ஒரு பிரியம் அதிகமா இருந்துச்சான். யாருக்கு, சந்திரனுக்கு. 27 பேரை கல்யாணம் பண்ணாருல, 27வதா இருக்க மனைவி மேல மட்டும் கொஞ்சம் பிரியம் அதிகமா இருந்ததா,
இவன் என்ன பண்ணா மத்த எல்லாரையும் உதாசீனப்படுத்தினான். உடனே அந்த 26 பிள்ளைகள் மத்த 26 எல்லாத்துக்கும் கோபம் வந்துருச்சு. நீ என்ன உங்க அப்பாட்ட போனுச்சு எல்லா பிள்ளையும் நேர போய், அப்பா நீ ஏன்பா 27 பேரையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்த, நீ நல்லா பாருங்க நம்ம கிராமங்கள்ல வருவோம் இந்த ஆடு மீக்கிறவங்களை பாத்தீங்கன்னா 50 ஆடை உன்ன ஓடிட்டு போவாங்க. கரெக்ட் தானே? நீ அந்த மாதிரி எங்களை மொத்தமா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, தனித்தனியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆயுமே நாங்க சன்னியாசி மாதிரிதான் இருக்கோம், எங்களை உதாசீனப்படுத்துறாங்கன்னு சொன்ன உடனே தட்சிணுக்கு கோபம் வந்தது. சந்திரனை பார்த்து சாபமிட்டான், நீ தேய்ந்து மாய்ந்து போவாயின. சந்திரன் ஓடுன வேகமா, வேகம் எங்க ஓடுவ, நேர திருக்கையிலாய ஓடுன. முதல்ல ஒரு ஒருத்தையா போன, பிரம்மாட்ட போன நடக்கல, இந்திரன் போன நடக்கல, திருமால்ட போன, பார்க்கடலுக்கு போன, திருப்பார்க்கடலுக்கு நடக்கல, நேர போன கைலாசத்துக்கு போன. அவருடைய திருவடியில விழுந்து வணங்கி அவன் தொழுது, அழுத கண்ணும் தொழுது கையுமாக நின்று எனக்கு அபயம் கொடுக்கணும்னு அழுதான். இறைவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு கவலை, அவர் திருவடியை பிடிச்ச அபயம்னு கிடைக்க கை விட்டுருவாராம். அவரு ஒரு அருமையான கதை வேதத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல கதை ஒன்று இருக்கு. அதாவது ரெண்டு புறாக்கள் இருந்தது. ஒரு புறா பெண் புறா வேடன் அங்க வந்த, அங்க வந்து பெண் புறாவை பிடிச்சிட்ட, பிடிச்சு கூண்டுல வச்சு அடைச்சு கொண்டு போய்கிட்டு இருந்தா. பெண் புறாவை கொண்டு போகும்போது நல்ல மழை, அவன் உணவு இருந்தானே, நல்ல மழை, என்ன பண்ண ஒரு மரத்துக்கடையில ஒதுங்கல, ஒதுங்கும் போது நல்ல மழையில குளிர் வாட்டுது. குளிர் வாட்டும் போது என்ன பண்ண, இங்க புறா பெண் புறா கூண்டுல இருக்கு. இந்த பெண் புறா என்ன பண்ணுச்சு, மரத்துல மேல ஆண் புறா அதோட ஜோடி புறா இருக்கு, அந்த புறாவை கூப்பிட்டு நாளா அவன் குளிர்ல நடுங்கிறாரா, அவன் நம்ம வீட்டுக்கு அடைக்கலமா வந்திருக்கேன். நல்லா கேட்டுங்க, புறா புறா சொல்லுது, இது நான் சொல்லல, வேதத்துல சொல்லப்பட்ட கதை. தம்பி ஏதோ கதை எழுதிட்டு வந்திருக்குன்னு நினைக்கப்படாது, வேதத்துல சொல்லப்பட்ட கதை. இந்த பெண் புறா சொல்லிச்சா, நாதா நம்ம வீட்டுக்கு அடைக்கலமா வந்திருக்கேன், குளிர்ல நடுங்கிறாடாதா, அதுக்குள்ள மரம் சுழியில இருந்தா எடுத்து போட்டு அவனுக்கு தீ மூட்டு நினைச்சு அது கூண்டுக்குள்ள இருக்கு. ஆண் புறா அதை பார்த்துச்சு, பார்த்துட்டு எங்கடா எடுக்கலாம், விலகுகள் எடுக்கலாம்னு பார்த்துச்சு. மழை நனைஞ்சிருச்சு ரொம்ப, அதனால அவங்க எதையுமே எந்த விலகையும் எடுத்து போட்டு தீ மூட்ட முடியல. அப்ப கூடு கட்டி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கூடு கட்டுன அந்த கூட கலைச்சு அந்த விறகு எடுத்து போட்டு தீ மூட்டுருச்சான். தீ மூட்டி அப்படி தீ மூட்டோன்னா குளிர் காஞ்ச, குளிர் காஞ்சவனுக்கு பசி வந்துருச்சு. நல்ல மழை, தீபாவளிக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நல்ல இறைவன் ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் முடிஞ்சார். ரோட்டோர கடைகள்ல இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒரு 2 நாள் மழைய கொஞ்சம் தள்ளி வச்சார். அதுக்கு முன்னாடி பிரமாதமான மழை, மழை நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி பசிக்கும். கரெக்டான சொல்றது அந்த மாதிரி இவனுக்கு பசி வந்துச்சு. அந்த வயிற்று பசியில துடிச்சாடா, அந்த புறாச்சா நாதா நம்ம வீட்டுக்கு அடைக்கலமும் வந்திருக்கேன், பசியில துடிக்கிறேன் நாதான்னு சொன்ன உடனே அந்த ஆண் புறா சற்றும் யோசிக்காம மேல இருந்து அப்படியே குதிச்சுச்சான். அந்த தீல மூழ்கி தன்னுடைய உயிரை விட்டுச்சான். பாத்தீங்களா, இவனுக்கு இரையாக மாறுவதற்காக தன் உயிரை விட்டது. அப்போ ஒரு புறா அது அபயம் கொடுக்குதுன்னா, அப்ப இந்த எம்பெருமான் அபயம் கொடுக்க மாட்டாரா, இந்த சுந்தரேஸ்வரர் அபயம் கொடுக்க மாட்டாரா, யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு கவலையும் போயிருந்தா கொடுக்க மாட்டாரா. அப்படி சந்திரன் போய் அபயம்னு போய் அவர் திருவடியை குடிச்ச விழுந்த, விழுந்தவுடன் அவர் பார்த்தார், அபயம் கொடுத்தார் சந்திரனுக்கு. அவர் என்ன பண்ணிருக்கலாம், அபயம்னு வந்து திருவடியை குடிச்சான்ல, அவனை தூக்கி மடியில வச்சிருக்கலாம், அவனை தூக்கி முடியில வச்ச. முடியில் தூக்கி கொண்டு வைத்தார். இத கேள்விப்பட்ட என்ன பண்ண, உடனே சிவபெருமானுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி ஆரம்பிச்சேன். இந்த எதிராக பண்றவெல்லாம் ஒளிகண்ணு கத்துனா பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒளிகண்ணு ஆரம்பிச்சவே அவர் பகைவனா நினைக்க ஆரம்பிச்சேன், அவரை விளக்க ஆரம்பிச்சேன். சிவபெருமான விளக்க முடியுமா, விளக்கி என்ன பண்ண, ஒரு பெரிய யாகம் ஒன்று நடத்தினேன். சிவபெருமான விளக்கிட்டு யாகம் நடத்தினேன், தேவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் போய் கலந்துகிட்டாங்க அந்த யாகத்துல. அப்ப அந்த தாயார் தாட்சாயணி இருந்தாளா, அவ என்ன பண்ணா, எங்க அப்பா யாகம் நடத்துறாரு, நான் அந்த யாகத்துல போய் கலந்துக்கணும்னு சொன்னான். அவர் கேட்ட சிவபெருமான், நீ போய் கலந்துக்கிட்டாலும் தடுக்கல சில நம்ம வீடுகள்ல பிறந்த விட்டு பாசம், நம்ம தடுக்கப்படாது, நம்ம வீட்டுல பெண்கள் கேட்டா நல்லா போயிட்டு வாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு நம்ம சொல்லிடுறோம். இது சிவபெருமான் நம்ம சொல்லி கொடுக்குறேன். அவர் என்ன நம்ம சொன்னாரு, நீ நல்லா போயிட்டு வாத்தான் அவங்க கூப்பிட்டாங்களான்னு கேட்டேன். பாத்தீங்களா, உன்னை உங்க அம்மாவோ அப்பாவோ அழைத்தார்களான்னு கேட்டேன். அதுக்கு தாயார் சொன்னா,
கூட்டாட்டம் போகணுன்றது இல்ல, என் தங்கச்சிகள் எல்லாம் போயிருக்காங்க, எங்க அப்பா பெரிய யாகம் நடத்துறாரு, நான் போயே ஆகணும்னா இறைவன் தடுக்கல, நல்லா போயிட்டு வாமான்னு துணைக்கு ரெண்டு தோழிகளோட அனுப்பிச்சு வச்சார். அங்க போன உடனே இந்த தச்சன் அகங்காரத்துல ஆணவத்துல இருக்கானா, அவன் என்ன பண்ண, உன்னை யார் அழைத்தது, நீ ஏன் வந்தன்னு கேட்ட. அப்படி கேட்கலாமா, வீடு தேடி வர்ற பகலை பார்த்து கேட்ட, உன்னுடைய கணவன் ஒரு பித்தன்ன, பாத்துங்க பித்தா பேசி பாருங்களா, உன் கணவன் ஒரு பித்தன், ஒரு பேய் என்ன அரட்ட ஆரம்பிச்சார, தாயாரால தாங்க முடியல, அவனுடைய யாகத்தை அழித்தா, யாகத்தை அழிச்சது மட்டும் இல்லாம தச்சனும் அழிந்தார். பாத்தீங்களா, ஆணவம் வந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சான்று. அப்படியாக அழித்தான் தாயார், நேர போனான் திருக்கையிலேக்கு போனான், நீங்க சொன்னீங்க நான் கேட்காம இப்படி பண்ணிட்டேன், ஆனா மாதா எனக்கு தச்சனுடைய மகளாக பெண்களுக்கு நாலு நிலை இருக்கு, ஒன்னு மக, இன்னொன்னு சகோதரி, இன்னொன்னு தாய், இன்னொன்னு மனைவி, இந்த நாளையுமே நான் எது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே உயர்ந்தது, பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நிலையும் உயர்ந்த நிலையில, அது உண்மை, சக்தி இல்லையே சிவம் இல்லையே தானே சொல்லுவோம், அப்படி ஒவ்வொன்றுமே உன்னதமான நிலையில. இதுல தாயார் சொல்றா, இப்ப அப்பா இல்லைன்னா அப்பா மாதிரி ஒருத்தர் நம்ம சொல்லலாம், சகோதரன் இல்லைன்னா சகோதரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லலாம், ஆனா கணவன் இல்லைன்னா கணவன் ஸ்தானத்துல யாராவது சொல்ல முடியுமா, நினைச்சு பார்க்க முடியுமா, அது இன்னும் உயரிய ஸ்தானத்துல யாராரா, அதனால உங்களை இகழ்ந்தான் என்னுடைய அப்பா, அவன் கொடுத்த இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த பேர் எனக்கு வேண்டாம்னு சொன்னான், அதனால இந்த உயிரை விடுத்து அடுத்த ஜென்மத்துல நான் மீண்டும் பிறந்து உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு கேட்டான். இதை கேட்ட உடனே சிவபெருமான் அகமகிழ்ந்து, அம்மா நீ மிகப்பெரிய உத்தமியம்மா, நீ நினைத்த மாதிரியே செய்யும்னு சொன்னார். அந்த நேரம் அவன் என்ன முடிவு செஞ்சா, எப்பயுமே அடுத்து பிறக்கணும் அப்படின்னா இந்த சாமியெல்லாம் அடுத்து எங்க பிறக்கிறதுன்னு இடத்த சூஸ் பண்ணுவாங்க. இப்ப இங்க அருமையா நடத்துறாரு இந்த கந்தனுடைய பெருமை, இந்த ஆறு நாள் சஷ்டி எங்க நடத்துறதுல அவங்க இடம் தெரியல, அவருடைய கோயில் முன்னோர்கள் கட்டிய கோயில நடத்தல ஒரு இடம் பிக்ஸ் பண்றாங்க, இந்த இடத்துல மேடை அமைக்கணும் பிக்ஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்து எங்க போய் பிறக்கிறது பிக்ஸ் பண்ணணுமா இல்லையா, எங்க வந்து பிறக்கிறன்னு தாயார் நினைக்கணுமா இல்லையா. அப்ப இமயமலையில ஒரு அரசன், இமயமான்னு ஒரு தெரிஞ்ச மலையரசன், அவன் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்படி தவம் புரிஞ்சான் தெரியுமாவே, பெண் பிள்ளையிலேருந்து தவம் புரிஞ்சது அவன் தானா. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கு, பொம்பளை பிள்ளை வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பெண்பளை பிள்ளை வேணுமே, ஒரு பெண் குழந்தை வேணுமே நினைக்கிறாங்க, எனக்கு மூணு பொம்பளை பிள்ளையை கொடுத்தார் அந்த இறைவன், எல்லாரும் கேட்டாங்க ஒருவேளை ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்காக மூணாவது பிள்ளையை கொடுத்துக்கிட்டீங்களான், நான் இல்லைன்னு சொன்னேன், மூணாவது பெண் குழந்தையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்படி மூணாவது பிள்ளையே அந்த இறைவன் கொடுத்தாரு, அதுக்காக பேரு மீனாட்சின்னு வச்சோம். அப்படி பெண் பிள்ளை குழந்தை வேறு தவம் இருந்தாரா, ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல அப்படி இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நான் கொஞ்சம் சமீபத்துல கேள்விப்பட்டது, ஒரு ரொம்ப பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு, அந்த குழந்தைங்களுடைய அப்பா சண்டை போட்டார், வந்து எனக்கு எப்படி பொம்பளை பிள்ளை பிறக்கணும், இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு எப்படி பொம்பளை பிள்ளை பிறக்கும், அது ரெண்டு பிள்ளையும் பொம்பளை பிள்ளையா வந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு, சிஎம் சென்று கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உண்மையா நடந்தது, அங்கிருந்து கேள்வி கேட்டு டாக்டர் நினைச்சுட்டு இருக்காங்க, இது நடந்த விஷயம், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவனை பார்த்தீங்கன்னா, இந்த மலையரசன் பெண் குழந்தை வேணும்னு தவம் இருந்த அவன் தவத்துல வச்சு அவனுக்கு அந்த பார்வதி தாயாராக அவனுடைய மனைவி பேரு மேனை, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த அரசன் மலையரசன் மனைவி பேரு மேனை. அப்ப அங்க மானவ சரவரில் இருக்கக்கூடிய அந்த நதியில இருக்கக்கூடிய தாமரையிலிருந்து இந்த தாயார் தோன்றினால் ஒரு சிறு பிள்ளையா பிறந்தா, அந்த பிள்ளையை கொண்டு போய் நடந்தத எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு போய் கொடுத்த உடனே கட்டி தழுவி கொண்டார் அந்த அவருடைய மனைவி பேரு மேனை, உயர்ந்த உத்தமி பார்வதி என்று பெயரிட்டு அருமையாக வளர்த்தாள் அந்த பிள்ளையை. அந்த பிள்ளையும் நல்லா சாமி விட்டுச்சு, நல்லா கேட்டுக்கிட்டேன், நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும், இங்கே பிரசங்கம் நடக்குதா, ராமாயணம் நடக்குதா, திருவாசகம் நடக்குதா, கந்தனுடைய பெருமையை சொல்லும் போது முடிந்த வரையில் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரணும், அவர்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன், அப்பதான் அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். அப்படியாக சிறு பிள்ளையிலேயே இந்த உமாதேவி தாயார் அப்படியாக தவம் செய்தால், அவளுக்கு ஒரு 5 வயசு இருந்தது, பார்வதி தாயாருக்கு 5 வயசு இருந்தது,
மணி 7:44 ஆச்சு, 8 மணிக்குள்ள திருவாதார பாகமும் இறைவன் ஞாபகப்படுத்தினார். அப்படியாக அந்த மனைவியாக மேனையிடம் கொடுத்தான். தாயாருக்கு அன்று 5 வயது. அவள் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கா, சிவபெருமான திருமணம் பண்ணிக்கிறேன்னு தவம் செய்யலாம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் வந்து இந்த தச்சனுடைய மகளாக இருக்கக்கூடாது, நான் என்னுடைய உயிர் நீத்து நான் மீண்டும் பிறக்கணும், பிறக்கும் போது உங்களையே நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும், உங்ககிட்டயே நான் வரணும்னாதா அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் சொல்லி அனுப்பினார், நான் வருவேன், உன்னை திருமணம் செஞ்சுக்குவேன், உனக்கு 5 வயது ஆகும் பொழுது நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அவரு சத்தியம் செய்தார். அப்படி 5 வயசு தாயார் சிவபெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தால் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். யாருக்கு, இந்த மலையரசர் இமயமலை சின்ன பிள்ளை, இவளுக்கு இவ்வளவு பெரிய ஞானம் வந்தது. திருஞான சம்பந்தருக்கு வரலையா, 3 வயசுல ஞானம், தோளுடைய செடியின் விடையேன்னு பாடினாரா இல்லையா, அப்படியாக இந்த தாயாருக்கு வந்தது. அப்ப இவருடைய தவத்தை எண்ணி சிவபெருமான் மெச்சினார். அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டம், சூரபத்மன் ஒருத்தன், இவன் யாருன்னா காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவன் இந்த சூரபத்மன். இவன் என்ன பண்ண, இந்த தேவர்கள் எல்லாரும் இருக்காங்க பத்தியலா, இவர்கள் அனைவரையும் துன்புறுத்தினான், எல்லாரையும் அடிமைப்படுத்தின, எல்லாரையும் அடிமைப்படுத்தி இந்த தேவர்கள் தான் இவன் வீட்டுல எல்லாம் சமைக்கணும், துணி துவைக்கிறதெல்லாம் ஊர்வசி ரொம்ப பாத்துங்க, அவன் எப்படி கொடுத்து வச்சவன், நீங்க அவங்க இருக்க பெரிய பிரச்சனையே நல்ல வேலையாட்கள் அமையறத, இவன் தேவர்களையே வேலையாட்களா மாத்தி எல்லோரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தின, ரொம்ப துன்பப்படுத்தின. இவர்கள் எல்லோரும் நேர சிவபெருமான் ஓடினார்கள், திருக்கையிலேக்கு ஓடினார்கள். சிவபெருமானே, என்ன இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கும், எங்களை கூட பாடாப்படுத்துற சூரபத்மன் தான் சொன்னேன், நன்றி மறந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அப்படி சூரபத்மன் எங்களை பாடாப்படுத்துற எங்களை நீங்க தான் காத்து அருளணும்னு கேட்டாங்க. அதுக்கு சிவபெருமான் சொன்னார், அவர்கள் எல்லோரையும் பார்த்து திருக்கையிலைக்கு வந்து முறையிட்டார்கள். சிவன் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது ஏன் தெரியுமா நடந்தது, தச்சன் ஒரு வேள்வி நடத்துறாங்க, யாரோட கடன் அப்பதானே நம்ம பகிர்ந்து பேசணுமா, தச்சன் வேள்வி நடத்தும் போது இவங்க போய் கலந்துக்கிட்டாங்களாம். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம செஞ்ச நல்வினை தீவினை தான் நமக்கு பின்னாடி வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். சொத்து வருமா பணம் வருமா அதெல்லாம் வராது, ஒண்ணுமே வராது, நம்ம செய்த தர்மம் நம்ம செய்த தவறு நடத்துறாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு சந்ததியினருக்கெல்லாம் இது மிகப்பெரிய புகழையும் பேரையும் கொடுக்குது, இதுதானே வாழ்க்கை ஃபுல்லா வரக்கூடியது, அதுதானே உண்மை. அப்படி அந்த நல்வினை தான் வரும், இவங்க எல்லாம் போய் இந்த இந்திரர்கள் தேவேந்திரர்கள் எல்லாரும் போய் கலந்துகிட்டாங்கல்ல, அதுல கலந்து கொண்டதுனால வந்ததுதான் இந்த துன்பமா, அந்த இந்த வினையினால் வந்தது அப்படின்னு இறைவன் உணர்த்தினார். உணர்த்தினவர் சொன்னாரு, இறைவன் ஒண்ணு கவலைப்படாத, உங்களுடைய இடர்களை களைவதற்காக இந்த குமரன் இருக்காரு பத்தீங்களா, கந்தபிரான் இருக்காரு பத்தீங்களா, இந்த முருகன் அவதாரமாவார்னு சொன்னார். அப்ப அவர்களுடைய இடர்களை களையக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு ஒரு கஷ்டம்னு போனா நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்க மாட்டாரா, நம்ம பக்தியோட இன்னைக்கு எல்லாரும் சஷ்டி விரதம் எத்தனை பேர் தொடங்கி இருப்பீங்க, இவ்வளவு பேர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அப்படி இது சஷ்டி விரதம் இருக்காங்களே, அப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய துன்பத்தை இறைவன் களைய மாட்டாரா, யோசிச்சு பாருங்க, அப்படியாக உங்களுடைய துன்பம் போகும், நீங்கள் அஞ்ச வேண்டாம்னு சொன்னார். குமரன் தோன்றுவான்னு சொன்னார், சூரபத்மனை அழிப்பான்னு சொன்னார், உங்களுடைய துயர் கலைவான்னு சொன்னார், அதையெல்லாம் உங்களுடைய துயரெல்லாம் போயிருந்து சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள், இறைவன் மறைந்து போனார். இப்ப என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியல, நேர திருமால்கிட்ட ஓடுனாங்க, திருமால்கிட்ட ஓடி, திருமாலே இறைவா மரம் பொருளே எங்களுக்கு நீ வழி சொல்லணும், இறைவன் சொல்லி போயிட்டாரு, ஆனா எப்படி குமரன் பிறப்பான் எங்களுக்கு அதுக்கான வழியை சொல்லுன்னு கேட்கும் போது அதுக்கு அவர் சொன்னாரு, அப்பா பார்வதி தாயார் அந்த தவத்துல இருக்கா, சிவபெருமான் யோகத்துல இருக்கார், இன்னைக்கு இருக்காரு பாருங்க, தட்சிணாமூர்த்தியா இருக்காரு பத்தியலா, கல்லாலின் புடையம் இருந்து தேவார பாடல் வருமா பிரமாணமா இருக்காரு பாருங்க, அந்த புயாரத்துல போகும்போது அவரை பார்த்து தரிசிச்சுட்டு வந்தேன் அவரை, அப்படி அவர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா யோகத்துல இருக்கார் சிவபெருமான், தட்சிணாமூர்த்தியாக யோகத்துல இருக்கார் சிவபெருமான், தாயார் தவத்துல இருக்கா, இந்த ரெண்டு பேரும் கோபத்தில் இணைந்தால்தான் குமரன் பிழப்பான்ட்டார். அப்ப இதுக்கு இப்ப என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, நேர பிரம்மன் கிட்ட போச்சுனர், போய் மன்மதனை வரவேங்க, மன்மதன் வந்து அம்பை கொடுத்தால் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் போகத்தில் இணைந்தால்தான் குமரன் பிறப்பான்னு வழி சொல்லிட்டார். நேர மன்மதன் கிட்ட பிரம்மாட்ட போயாச்சு, பிரம்மா மனசுல நினைச்சார், அந்த மன்மதன் மன்மதன் கிட்ட சொன்னார், நீ போகணும், போய் சிவபெருமான் மீது அம்பை கனைகளை தொடுக்க வேண்டும் சொன்னார். யார் அவர், அவர் பரம்பொருள் இல்லையா, அவர் மேல அம்பு தொடுக்க முடியும், அவருக்கு தெரியாதா இந்த நொடி இங்க என்ன நடக்குங்கிறது, அவருக்கு தானே தெரியும்,
அப்படியாக அவருக்கு தெரியும் சிவசிவா சிவசிவான்னு காதை பொத்திக்கிட்டாராம். அவர் சொன்னதை நான் செய்யறேன். எல்லா ராமாயணம் கேட்டவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அகலிகை தாயார் இருக்காளே, கௌதம முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தாரு, அவருக்கும் இந்திரனுக்கும் ஒரு ஒரு போட்டி வந்தது. அகலிகைன்னு ஒரு தாயார் அவ்வளவு அழகா இருப்பா, அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு. அந்த தாயாரை அடைவதற்காக ரெண்டு பேரும் போட்டியிட்டார்கள். அப்ப கௌதம முனிவர் அந்த போட்டியில ஜெயிச்சாரு. அப்ப அவரு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அகலிகை தாயார. அந்த அகலிகை தாயார் இருக்காளே, அவ என்ன பண்ணா, ஒரு நாள் தாயாரும் கௌதம முனிவரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். காலை 3 மணி ஆனது. அவர் அந்த சந்தியாவதனம் பண்ணதற்காக போனாரு கௌதம முனிவர். அந்த நேரம் பார்த்து தேவேந்திரன் வந்த அகலிகை தாயார் அடையணும் நினைச்சு வந்த. வந்தப்ப அகலிகை தாயாருக்கு அவர் எப்படி வந்தார், தேவேந்திரனா வரல, கௌதம முனிவராக வேடமிட்டு வந்தார். அப்படி வேடமிட்டு வந்தவர் என்ன பண்ண, தாயாரை அவளை அகலிகை அடைய வரும் பொழுது அவளுக்கு தெரியாதா கௌதம முனிவர் யாரு தேவேந்திரன் யாருன்னு. ஆனா அவளுக்கு ஒரு ஆணவம் வந்தது. அப்படி இந்த அந்திரனுக்கு இந்த இந்திரனுக்கு கனைகளை இட்டது இந்த மன்மதன். அப்படி இட சொன்னது சிவபெருமான். அவருடைய செய்கை இல்லாமல் எதுவும் அணுவும் அசையுமா, அசையாரு. அப்பேற்பட்ட சிவபெருமான் அவர் மேல நான் அம்பு விடுறதான அவன் சிவசிவான்னு கத்துன, நான் அம்ப விட அவர்களை கொண்டுவாரு, என்னை யாரு காப்பாத்துவா அப்படின்னு கத்துன. புரிய வைத்தார்கள் இந்த மாதிரி எங்களை புதுமாடாத்துல சூரபத்மன் அவனை அழிக்கிறதுக்கு இதுதான் வழி, திருமாளுக்கு இதுதான் வழின்னு உன் தந்தையாகிய திருமாலே சொல்லியிருக்காருன்னா அவன் மறுக்கல, கிளம்பி போன. அப்படி சிவபெருமான் மேல அந்த அம்பை தொடுத்தானா அவருக்கு கோபம் வந்தது. அப்படி அவன் பார்த்தார் வெற்றி கண்ணால அவனை எரிச்ச அன்பதை எரித்தார். ரவி அவனுடைய மனைவி அழுதாள். எல்லோரும் தேவேந்திரர்கள் முதற்கொண்டு இந்திரர்கள் இந்திரன் எல்லோரும் வந்தார்கள். பிரம்மா எல்லோரும் வந்து இறைவனை பார்த்து முறையிட்டார்கள். இறைவா நீ தான் எங்களுக்கு சரியான வழி சொல்லணும், அதற்காக தான் நாங்கள் மன்மதனை அனுப்பிச்சோம். நீ என்ன பண்ண, மன்மதனையும் நீ அழிச்சிட்ட, அதனால அவனுக்கும் நீ உயிர் கொடுக்க வேண்டும், எங்களுடைய துன்பங்களை நீ போக வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப நீ பார்வதியை திருமணம், நான் உங்களுடைய இடரை கலையை நான் என்ன செய்யணும் அவர் கேட்டார். பார்வதி தாயாரை திருமணம் புரிந்து போகத்தில் நீங்கள் இரண்டு பேரும் இணைந்தால் குமரன் பிறப்பான் என்று சொன்னார்கள். அவர் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். சொன்னவர் என்ன தெரியுமா பண்ணார், அவர் நேர போய் தாயாரை போய் பார்த்ததுல சொல்றதுக்கு இடங்கள் நமக்கு நேரம் நிறைய போறதால ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தேன். அப்படியாக சிவபெருமான் ஒப்புக்கொண்டார், பார்வதி தாயாரை திருமணம் செய்து கொண்டார். அவர் என்ன பண்ணாரு, இந்த மலையரசன் இருக்கான் பார்த்தீங்களா இமயவான், அவன் தாரை வார்த்து கொடுக்க அப்படி பார்வதி தாயாரை திருமணம் செய்து கொண்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு, திருமணம் செய்து திருக்கயிலைக்கு சென்றார்கள். குமரன் பிறக்கணுமா இல்லையா, இப்ப குமரன் திருவதாரம் ஆகுறதுக்குத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து பிறக்க போறாரு, நம்ம கஷ்டங்களை எல்லாம் தீக்க போறாரு. தேவர்கள் கஷ்டம் மட்டும் இல்ல, நம்ம கஷ்டத்தையும் தீக்க போறாரு. அப்படியாக இன்னும் குமரன் பிறக்கலையே கவலை அடைந்தார்கள். திருக்கயிலைக்கு வந்தாச்சு தாயாரும் பார்வதி தாயாரும் சிவபெருமானும், இன்னும் குறக்கல, நம்ம இடர்களையே குமரன் இன்னும் பிறக்கலையே. அவர்கள் துன்பப்பட்டு ஓடி வந்தார்கள். நேர சிவபெருமான் கிட்ட வர்றாங்க. இந்த முன்னாடி இருக்காரு வர்ற நந்தி பகவான் இருக்காரா, அவர்கிட்ட அனுமதி வாங்கினாத்தான் உள்ள போக முடியும். அதே மாதிரி நந்தி பகவான் நடுவுல போகக்கூடாது. நிறைய பேர் விவரம் தெரியாம என்ன பண்ணுவாங்க, இதற்கு பெரியவர்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும், ஐயா சொல்லிதான் எனக்கு தெரியும். நந்தி பெருமான் குறுக்கால போனா நம்ம புண்ணியத்துல பாதி அவர் வாங்கிக்குவார். அவர்கிட்ட அனுமதி கேட்காம நம்ம போகக்கூடாது, அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடணும். அப்படி நந்தி பகவானிடம் அனுமதி பெற்றார்கள். அவர் பார்ப்பதற்கு அனுமதி அளித்தார். சென்றார்கள். இறைவனை பார்க்க போனாங்களா, அவர் யாரு அவங்கள்ட்ட சொன்னேன், பரம்பதி இல்லையா, அவர் பரம்பொருள் இல்லையா, அவரு மாணிக்கவாசர் அருமையா சொல்லுவாரே, என்னாலியா அதன் தந்தாய் யானதறியாதே கேட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன், பண்ணால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியரொடு கூடாது, என்னாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் இருந்தாயே. ஆனந்த மாலையில சொல்லுவார் அருமையான இடம், ஆண்டவா நான் எனக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்த, எனக்கு சிவபதவியை கொடுத்தியே, என்னால் அறியா பலன் தந்தால் யானது அறியாதே கெட்டேன்னாரு, கேட்டேன் இல்லை, நீ எனக்கு கொடுத்த இது தெரியாம நான் கெட்டு கோயில கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, பண்ணால் உன்னை பணிந்தேக்கும் பழைய அடியாரோடும் கூடாது, அடியார்களோட நான் கூடாம பிறவி நோய்க்கு நான் விருந்தா இருந்துட்டேனே அழுவார். திருவடியை குடிச்சு அழுவாரே, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டாம் தருவோயினி வே
செய்யாத அருள் செய்தாய் யானும் அருகே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசுடைய அதுவும் உண்டன் விருப்பன்றே உண்மதானே. அப்படி அந்த சிவபெருமானை தொழுதார்கள், துதித்தார்கள், அழுதார்கள். அவர்கள் அவர்கள் பக்தியை பார்த்து கலந்த அன்பாலே கசிந்துள்ளுடைய பெருமா வராத திருவாசகத்துல சிவபுராணத்துல அப்படி உள்ள முடிய சிவபெருமான் வந்து காட்சி அளித்தார். காட்சி அளித்து சொன்னார், உங்களை நான் என்ன செய்யணும்னு கேட்டார். எங்களுக்கு குமரனை தருகன்னு துதித்தனர். இது எப்படின்னா சிவபெருமானுடைய வெற்றி கட் இப்ப இவர் தான் பிரசவிக்கிறார், சிவபெருமான் தான் பிரசவிக்கிறார். அவர் என்ன பண்ணார், ஒன்னும் கவலைப்படாதீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வெற்றி கண் ஒரு முகம் அப்படி ஒரு ஆறு முகமாக எடுத்தார். அந்த வெற்றி கண்ல இருந்து அந்த 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 ஒரு தீப்பொறி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆறு தீப்பொறிகளையும் அப்படி தொடுத்தார். அப்ப என்ன தெரியுமா பண்ணார், அக்னி பகவான் வாயு பகவான் எல்லாரையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவர்கள்கிட்ட கொடுத்தார் அந்த அக்னிய, அந்த அந்த பொறிகளை கொடுத்து நீங்க போய் கங்கையில அந்த பொறிகளை கொண்டு போய் அங்க போய் நீங்க எடுங்க, கங்கை தாயார் என்ன பண்ணுவா சரவண பொறிகளை கொண்டே விட்டுருவான்னு சொன்னார். அங்கிருந்து குமரன் அவதாரமாக போறார். அப்படி அந்த பொறிகளை அப்படி பார்த்த உடனே தேவர்கள்லாம் ஓடிட்டார், பார்வதி தாயாரே ஓடினாலும் அப்படி இருந்ததால் அந்த அந்த தீ அவருடைய அந்த நெற்றியிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தக்கூடிய தீப்பொறி அப்படி இருந்தது. கங்கை வெட்டியது, உலகமே நடுநடுங்கியதா, கடல்கள் வெட்டினவா, எல்லாம் எல்லாம் அதிர்ந்து போயிருக்கா. ஆனா யாருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, எந்த உயிர்களுக்கும் எந்த தீங்கு எல்லாம் யாராச்சுங்க இவ்வளவு நடந்துச்சே. ஆனா இவருடைய திருவிழையாடல் இல்லையா, யாருக்கு எந்த தீங்கும் ஏற்படல. அந்த வாயு பகவானாலையும் அக்னி பகவானாலையும் அந்த தீப்பொறிய எடுத்துக்க முடியல, தூக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. தாங்கக்கூடிய சக்தி வேணும் நம்ம வேண்டணும்னா அவர் தாங்கக்கூடிய சக்தியை நம்ம தருவார். அப்படித்தானே கொடுத்தார். அக்னி பகவானால தாங்க முடியலையே, வாயு பகவானால தாங்க முடியலையே, அந்த அக்னி பொறியை எடுத்துக்க முடியலையே, அந்த அக்னி பொறியை பெண்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசவிக்கிறார்களே, பிள்ளை பிறக்குதே, யோசிச்சு பாருங்க. அதாவது இறைவன் சொல்லுவாரு, இதுக்கு பேரு பிரசங்கம், நம்மளா ஒரு ஒரு கூட்டம் நடத்தினா அதுக்கு பேரு சங்கம், சாதாரணமா போட்டா சாதம், அதே இறைவனுக்கு படைத்து போட்டா பிரசாதம். ஆனா பெண்களுக்கு மட்டும் பிரசவம்னு சொல்லி வச்சாங்க, உயர்ந்தது இல்லையா. அவர்கள் எப்படி அந்த வழியை தாங்குறாங்க, இறைவனுக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரா இல்லையா, அது மறு ஜென்மம் இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்படியாக இறைவனிடம் வேண்டினால் நம் துன்பங்கள் எல்லாம் போகும், தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். அப்படி தாங்கக்கூடிய சக்தியை வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் கொடுத்தார். அவர்கள் கொண்டு போய் கங்கையில் விட்டார்கள். அது கொண்டு போய் சரவண பொறியில் விட்டது. அங்குதான் நம்மளுடைய முருகப்பெருமான் கிட்டத்தட்ட ஆறு தாமரைகள், ஆறு தாமரை பூ, இந்த ஆறு தாமரை பூக்களிலுமே அந்த சரவண பொறிகளில ஆறு குழந்தைகளாக மாறின. ஆறு முகங்கள், பன்னிரண்டு கைகளோடு நம்மளுடைய முருகப்பெருமான் அவதாரமானார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிடம்பதோர் மேனியாக கருணை சார் முகங்களாரும். கருணை சார் முகங்களாரும்னா கருணை மிகுந்திருக்கக்கூடியவர், கருணை கடல் தானே முருகப்பெருமான், கரெக்டு தானே. அப்படி கருணை மிகுந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு இத்தனன் உலகமுடிய. முருகன் பிறக்கல, இறைவனுக்கு பிறக்கிறது இறக்கிறதுங்கிற இலக்கணமே கிடையாது. அவர் உதித்தார், சூரியன் இருக்காரு, நம்ம என்ன சொல்லுவோம், உதித்தார் மறைந்தார் நாளை உதிக்கிறார். அந்த மாதிரி முருகப்பெருமான் துன்பங்களை துடைப்பதற்காக உதித்தார். அப்படியாக முருகன் திரு அவதாரமானார். இந்த முருகன் திரு அவதாரத்தை இவ்வளவு பக்தியோட நீங்க எல்லாரும் ஐயா எப்பயுமே சொல்லுவாங்க, எத்தனை பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா கேட்கக்கூடியவர்கள் பக்தியுடனும் அந்த இறைவனை நினைத்து மெய்யுருகி கண்ணில் இருந்து கண்ணீர் வர அவ்வளவு ஒரு பக்தியோட கேட்டோம்னா அதுவே போதுமானது. அப்படி நீங்க எல்லாரும் அவ்வளவு சிறப்பா கேட்டீங்க இந்த முருகனுடைய திரு அவதாரத்தை, இந்த திரு அவதாரத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் இதை நடத்தி இந்த வேளாண்மனா ஐயா குடும்பத்தாருக்கும் எனக்கு இந்த தர்மத்துல சின்னதா எனக்கு பங்கு கொள்வதற்கு ஒரு சிறிய வாய்ப்பு அளித்தமைக்காகவும் இந்த முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் எல்லா நலங்களையும் வளங்களையும் தருவார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, கண்ணீனால் முருகனை கண்டதில்லை ஆனால் கண்ணீரால் அபிஷேகம் செய்ததுண்டு, விண்ணிலே வாழ்நிலை நம் வீட்டிலே விளக்கினில் வரவழைத்தோம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அந்த
அனைவருக்கும் எல்லா நடக்கையும் பழங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ரொம்ப பக்தியோட கேட்டிய இந்த தர்மம் தொடர்ந்து மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி மணி சரியா 7:59 மணி நேரம் கருதி முருகனும் சரியான நேரத்தில் அவதாரமானார். நம்ம நேரத்தை முடிவு செய்ய முடியாது. அவர் முடிவு செய்தார், எழும்போதும் மேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து, தொழும்போதும் மேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி, அழும்போதும் மேலும் மயிலும் என்பேன் அடியேன் சடலம், விழும்போதும் மேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே நன்றி வணக்கம். பாருங்க அருண்.